சம்பாதிப்போமோ அதே மாதிரி வீட்டுல இருந்துட்டே ஆன்லைன் மட்டுமே பயன்படுத்தி ஒரு சிஸ்டமும் இன்டர்நெட்டை மட்டுமே பயன்படுத்தி எப்படி ரொம்ப ஈஸியா $90 சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த மெத்தட்ல நம்ம பார்க்க போறோம். வழக்கமா பயன்படுத்துற மெத்தட போல இல்லாம இந்த மெத்தட் ரொம்ப டிஃபரண்டான மெத்தட், ஆனா ரொம்பவே ஈஸியான மெத்தட் கூட. வழக்கமா ஆன்லைன் ஏர்னிங் அப்படின்னு சொல்லாம இந்த மெத்தடை நான் ஆன்லைன் வேலை அப்படின்னு எதுக்கு சொன்னேன் அப்படிங்கிற ரீசன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும் நான் எதுக்கு இதை ஆன்லைன் வேலை அப்படின்னு சொன்னேன். அதாவது இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போற இந்த மெத்தட்ல நம்ம ரொம்பவே ஈஸியான டாஸ்க் தான் பயன்படுத்த போறோம், எந்த விதமான ஒரு கடினமான டாஸ்க் பயன்படுத்த போறது இல்ல. அண்ட் இந்த மெத்தட்ல நம்ம முழுக்க முழுக்க எவ்வளவு டைம் செலவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 to 10 தான் செலவாகும். ஆனா அதுல இருந்து நமக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா $90 வரைக்கும் ரொம்பவே ஈஸியா சம்பாதிச்சுட்டு போயிடலாம். நம்ம உட்கார்ந்து முழுசா ஒரு நாள் ஃபுல்லா அதுலயே ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நமக்கு பணம் கிடைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் இருந்தா அந்த மெத்தடை பயன்படுத்தி சம்பாதிச்சுட்டு போறது நமக்கு ரொம்பவே அட்வான்டேஜும் கூட. நார்மலாவே ஆன்லைன் ஏர்னிங் அப்படின்னு வரும்போது எல்லாருமே பயன்படுத்துற ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, நான் மேக்சிமம் ஆஃப் வீடியோல சொல்றது என்ன அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், அண்ட் இல்லாட்டினா ஆப்லேட் மார்க்கெட்டிங் இருக்கும், இல்லாட்டினா கேம் விளாடுற மாதிரி இருக்கும், இல்லாட்டினா ஏதாச்சும் மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப்பை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த மெத்தட் எல்லாமே ஒண்ணு, நீங்க கம்ப்ளீட்டா ஓவராலா அவுட்லுக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஆப்லேட் மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல அட்வர்டைஸ்மெண்ட் வாட்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம இன்னைக்கு பயன்படுத்த போற இந்த மெத்தட்ல இந்த மூணு விஷயத்தையுமே பயன்படுத்த போறது கிடையாது. நம்ம இன்னைக்கு பயன்படுத்த போற இந்த மெத்தட்ல ஒரு ஐடி கம்பெனில போயிட்டு நம்ம வேலை பார்த்தா என்ன பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் பண்ண போறோம். ஆக்சுவலா ஐடி கம்பெனில போயிட்டு வேலை பார்த்தா என்ன பண்ணுவாங்க, ஐடி கம்பெனா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ப்ரோக்ராம டிசைன் பண்ணுவாங்க, இல்லாட்டினா ப்ரோக்ராம் ஒரு சாப்ட்வேர் டிசைன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஐடி கம்பெனில நீங்க நல்லா ஒரு ஐடி கம்பெனில உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லாட்டினா உங்களோட ஃபேமிலி சர்க்கிள்ல யாராவது ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட விசாரிச்சு பாருங்க, ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்கல ஒரு 20% பேர் தான் ப்ரோக்ராமரா இருப்பாங்க, மீதி 80% பேர் வேற ஒரு வேலை அந்த சாப்ட்வேர் ரிலேட்டடா தான் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர 100% அந்த ஐடி கம்பெனில இருக்கிற 100% மக்களும் கண்டிப்பா ப்ரோக்ராமரா இருக்க மாட்டாங்க. சோ இந்த ப்ரோக்ராமரா இல்லாத மக்கள் என்ன வேலை பண்ணுவாங்களோ அதை அவங்க கம்பெனிக்கு உள்ள பண்ணி வாங்குற சம்பளத்தை நம்ம வீட்டுல இருந்தே எப்படி வாங்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த மெத்தட்ல பார்க்க போறோம். நம்ம பயன்படுத்த போற இந்த மெத்தட்ல இன்னைக்கு நம்ம எந்த விதமான முதலீடும் செய்யவே தேவையில்லை. நம்ம நார்மலாவே ஆன்லைன் ஏர்னிங் ஏதாவது பணம் முதலீடு பண்ணணுமா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா நம்ம இன்னைக்கு பயன்படுத்த போற இந்த மெத்தட்ல நம்ம எந்த விதமான முதலீடும் செய்ய போறது இல்ல. நம்ம எந்த கண்ட்ரில இருந்து வேணாலும் இந்த வேலையை செய்யலாம். நம்ம கிட்ட ஒரு இன்டர்நெட்டும் கம்ப்யூட்டர் இல்லைன்னா ஒரு மொபைல் ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா போதும், இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ற மாதிரி நம்ம ரொம்பவே ஈஸியா இந்த மெத்தடை பயன்படுத்தி ஐடி கம்பெனில வேலை பார்க்கற மாதிரி வேலை பார்க்கணும்னு சொன்னீங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது டிகிரி ஏதாச்சும் தேவையா, இல்லாட்டினா கல்வி தகுதி ஏதாவது தேவையா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம பயன்படுத்த போற இந்த மெத்தட்ல எந்த வித கல்வி தகுதியும் தேவையில்லை. சாதாரண ஒரு மக்கள் அதாவது ஒரு பேசிக்கா கம்ப்யூட்டரையும் மொபைலையும் யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு ஆளா இருந்தா மட்டும் போதும், எந்த விதமான கல்வி தகுதியோ இல்ல எந்த விதமான ஐடி சம்பந்தப்பட்ட ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸோ இந்த மாதிரி எந்த விதமான விஷயமே தேவையில்லை. ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல பணம் சம்பாதிக்கலாம் அப்படி ஒரு மெத்தட தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு இல்ல ஃபீட்பேக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணேன். நம்ம நார்மலா ஒரு டெஸ்டர் அதாவது ஒரு அப்ளிகேஷன் டெஸ்டராவோ இல்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராவோ போனோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில ஏறி நம்மளோட ரிசியூம் சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ரிசியூம்ல செலக்ட் ஆகிறோமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ ரவுண்ட் எல்லாம் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ஆப் டெஸ்டரா மாற முடியும். அண்ட் அப்படி ஒரு ஆப் டெஸ்டரா மாறினா கூட நமக்கு வந்து வேலை டைம் எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள்ல பாதி அதாவது 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த 8 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கு நமக்கு மேக்சிமம் எவ்வளவு சம்பளம் தருவாங்க அப்படின்னா 2,000 to 3,000 இருக்கும். ஒரு நாளைக்கு கனெக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 1,000 ஸ்டார்டிங்ல இருக்கும், மாசம் 30,000 சம்பளம் அந்த மாதிரி இருக்கும். ஆனா நம்ம ஆல்ரெடி வேற ஒரு சூப்பரான வேலையோ இல்ல வேலையே இல்லாம இருக்கோமோ அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு ஒரு டிகிரி இல்ல, நமக்கு ஒரு கல்வி தகுதி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இன்னைக்கு பயன்படுத்த போற இந்த மெத்தடை பயன்படுத்தி ரொம்பவே ஈஸியா $90 வரைக்கும் 10
இருந்து 20 நிமிஷத்துக்குள்ள ரொம்பவே எளிமையா சம்பாதிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறது இந்த மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறதுல இருந்து இந்த மெத்தட்ல எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கறது வரைக்கும் ரொம்பவே தெளிவா உங்களுக்கு புரியும். நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஐடி கம்பெனி அப்படின்னு பார்த்தாலே எல்லாருக்கும் பேசிக்கா என்ன தோணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐடி கம்பெனின்னா ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, நமக்கு ப்ரோக்ராமிங் தெரியணும் அப்படின்னா நம்ம ஒரு ஐடி கம்பெனில ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தவறான அபிப்பிராயம் எல்லார்ட்டையுமே இருக்கு. ஆனா அதை தவிர்த்து ஐடி கம்பெனில ஒரு 80% பேரு ப்ரோக்ராமிங் தெரியாம எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு பேஸ் வச்சுதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டெஸ்டிங்க பயன்படுத்தி நம்ம எப்படி ரொம்பவே ஈஸியா சம்பாதிக்கலாம், எந்த வித கல்வி தகுதியும் இல்லாம ரொம்ப ஈஸியா எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத தான் நம்ம இந்த மெத்தட்ல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போற வெப்சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா userlytics.com. இந்த userlytics.com பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்து அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அதுல உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க, நம்மளோட யூசருக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கும். இந்த userlytics.comல எப்படி நம்ம 10 நிமிஷத்துல $90 வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த userlytics.com என்ன பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு இந்த மெத்தட பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த userlytics.com மேஜரா என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ராடக்ட் டெவலப் பண்ணி கொடுக்காங்க ரிமோட் லொகேஷன்ல இருந்து. அதாவது userlytics.com அப்படிங்கறவங்க ஒரு கம்பெனியை வச்சு அந்த கம்பெனில இருந்து ப்ராடக்ட்டை ரெடி பண்ணி கொடுக்கிறது கிடையாது. யார் வேணாலும் ஆன்லைன்ல யாருக்கெல்லாம் ஒர்க் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாத்தையும் இவங்க ஒரு கலெக்ஷன் வச்சுட்டு ஐடி கம்பெனில ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்றதுக்கோ இல்ல ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்ட் பண்றதுக்கோ தனியா ஆபீஸ் போட்டு அதுக்குன்னு எம்ப்ளாயி ரெக்யூர் பண்ணி அதன் பிறகு அவங்க வந்து அந்த வேலையை செய்யறது கிடையாது. இதுதான் இந்த வெப்சைட்ல இருக்க மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதாவது இந்த userlytics.com என்ன பண்றாங்க அப்படின்னா யார்கிட்டையும் இன்டர்வியூ வைக்கிறதுக்கு போறது கிடையாது, யார்கிட்டையும் போயிட்டு வேலைக்கு அப்ளிகேஷன் கேட்க போறது கிடையாது. ஜஸ்ட் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆன்லைன்ல ஒர்க் பண்ண யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களெல்லாம் கலெக்ட் பண்றாங்க. அண்ட் அவங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க கிட்ட என்ன ஸ்கில் இருக்குன்னு பாக்குறாங்க. அண்ட் ஸ்கில் இல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கும் இவங்க வேலை வச்சிருக்காங்க. இந்த முறையில இவங்க எம்ப்ளாயி அதாவது இவங்களுக்கு கீழே யூசர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இந்த யூசர்ஸ் இருந்து வேலையை வாங்கிட்டு அந்த வேலைக்கான சம்பளத்துல ஒரு பெர்சன்டேஜ் கம்பெனில இருந்து எவ்வளவு கிடைக்குதோ அதுல ஒரு பெர்சன்டேஜ் இவங்க கமிஷன் எடுத்துக்கிட்டு மீதியா டைரக்டா அந்த யூசருக்கே கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. ரொம்பவே அதிக அளவான வருமானம் அந்த யூசருக்கு கிடைக்குது. இது உங்க மேஜரா பண்ணக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்பும் பண்ணி கொடுக்குறாங்க, சாஃப்ட்வேருக்கு ரிவியூவும் பண்ணி கொடுக்குறாங்க, சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கும் பண்ணி கொடுக்குறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி மீதி 80% பேர் ஒரு ஐடி கம்பெனில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் தான் பண்ணுவாங்க. எதனால சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இப்ப நார்மலா நீங்க ஒரு வெப்சைட்டோ ஒரு அப்ளிகேஷனோ நீங்க நார்மலா ஒரு ப்ராடக்ட் மேனுபேக்சரிங் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ல மேனுபேக்சரிங் பண்ணிடுவாங்க ஆனா அந்த ப்ராடக்ட்ல என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்காது, கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணிருக்கீங்க, நீங்க ரெடி பண்ண அப்ளிகேஷன் உங்ககிட்ட அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்த விதமான கல்வி தகுதியும் ஏன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னா நம்ம இந்த வெப்சைட்ல ஒரு டெஸ்டரா தான் போய் ஜாயின் பண்ண போறோம். அதாவது அப்ளிகேஷன் டெஸ்டரா இருக்கலாம், இல்ல வெப்சைட் டெஸ்டரா இருக்கலாம், இல்லாட்டினா கம்ப்யூட்டர் சம்பந்தமான எந்த ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டரா கூட இருக்கலாம். நீங்க வந்து தனியா ஒரு ஐடி கம்பெனில போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதன் பிறகு ஒரு டெஸ்டரா சேர்றதுக்கு பதிலா இந்த வெப்சைட்ல ரொம்பவே ஈஸியா டெஸ்டரா சேர்ந்துட்டு போயிடலாம். நான் வந்து அப்ளிகேஷன் டெஸ்டரா போலாம் அப்ளிகேஷன் டெஸ்டரா போலாம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு உள்ள டவுட் என்ன இருக்கும் அப்படின்னா அதாவது அப்ளிகேஷன் டெஸ்டரா நான் எப்படி போக முடியும், எனக்கு தான் எந்த விதமான டிகிரியும் இல்ல, ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்ல, நான் எப்படி போக முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆக்சுவலா டெஸ்டிங் ப்ராசஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கே தெரியும் இது எவ்வளவு ஈஸியான மெத்தட் அப்படின்னு. அதாவது நார்மலாவே ஒரு சாஃப்ட்வேரையோ இல்ல ஒரு ப்ராடக்டையோ உருவாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஒரு கம்பெனி வந்து உருவாக்குன ஒரு ப்ராடக்ட ஃப்ரீயா நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுத்து இது நீ யூஸ் பண்ணி உன்னோட ஃபீட்பேக் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாவே நம்ம ஃபீட்பேக் சொல்லிடலாம். வேற ஒண்ணும் இல்ல, ஒரு மரத்தை வச்சு அந்த மரத்துக்கு உரத்தை போட்டு அண்ட் நம்ம அந்த மரத்தை நல்லா வளர்த்து பேணி பாதுகாத்து அந்த மரத்துல என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு, வளரும் போது மரத்துக்கு என்னென்ன நோய் வருது, இல்ல அந்த மரத்துக்கு என்னென்ன உரம் வைக்கணும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்து அந்த மரத்தை நல்லா வளர்க்கறதுக்கு நமக்கு நிறைய ஸ்கில் தேவைப்படும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். ஆனா அதே அந்த மரம் வளர்ந்த பிறகு அந்த மரத்துல இருந்து ஒரு பழம் கிடைக்குது, அந்த பழத்தை கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட கொடுத்து இந்த பழத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க இந்த பழத்துல எப்படி ஃபீல் பண்றீங்க, இந்த பழம் வந்து இனிச்சிருக்கா இல்ல கசந்து இருக்கிறா, அந்த பழத்தோட சுவை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அந்த பழத்தை ருசிச்சு பார்த்துட்டு நம்ம கிட்ட பதில் சொல்றவருக்கு ஒரு டைம் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எவ்வளவு ஈஸியா நம்ம கிட்ட இந்த பழத்தை பத்தி ஃபீட்பேக் கொடுக்காரோ அந்த மாதிரி ஈஸியான அந்த பழத்தை சாப்பிடுறவரும் நம்மளும் இப்போ ஒண்ணு அப்படிங்கிற சினரியோ வச்சுக்கிடுங்க. ஏன்னா நிறைய கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ளிகேஷனை
டெவலப் பண்ணிடுவாங்க இல்ல வெப்சைட்டே டெவலப் பண்ணிடுவாங்க. ஆனா அவங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா அவங்களோட கிளைண்ட்டை போயிட்டு டைரக்டா நான் அந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிட்டேன் நீங்க சொன்ன மாதிரி நீங்க என்னென்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் கேட்டீங்களோ அந்த ரெக்யூர்மெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன்ல இருக்கு நீங்க இதை நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க. அதற்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெஸ்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசம் மினிமம் 6 மாசம் நடக்கும். எதுக்கு மினிமம் 6 மாசம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சாப்ட்வேரை உருவாக்குறதுக்கு 1 வாரம் இல்ல 2 வாரம் தான் டைம் எடுக்கும். ஏன்னா அந்த சாப்ட்வேர் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீ எனக்கு ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணி தரோம் அந்த வெப்சைட் ஓபன் பண்ணோன்னா எனக்கு இன்னென்ன மாதிரி ஸ்லோகன் இருக்கணும் அண்ட் இன்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஈஸியா அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா ரெடி பண்ணி கொடுத்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா டைரக்டா கொண்டு போய் அந்த கிளைண்ட் கிட்ட நான் வெப்சைட் ரெடி பண்ணிட்டேன் கொண்டு போய் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த வெப்சைட் உருவாக்குன பிறகு இதுல என்னென்ன பேசிக் ப்ராப்ளம் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கணும். அந்த பேசிக்ஸ் ப்ராப்ளத்தை எல்லாம் அவங்க சால்வ் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த கிளைண்ட் கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் நார்மலா பார்க்கும்போது எந்த விதமான பேசிக் ப்ராப்ளமும் அவர் வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாது. அப்படின்னா தான் அவர் நமக்கான பேமெண்ட் கொடுப்பாரு. ஸோ இதுக்காக தான் டெஸ்டிங் ப்ராசஸ் ரொம்பவே மெதுவா நடக்கும். ஒரு 6 மாசம் மினிமம் நடக்கும் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் இதான். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஒருவேளை தெரிஞ்சிருந்து அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஒருவேளை நீங்களும் ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டரா இருக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டைம்ல. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டெஸ்டிங் ப்ராசஸ் நடத்துவாங்க. இந்த டெஸ்டிங் ப்ராசஸ் மேஜரா நிறைய கம்பெனி எல்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கிட்டயே டெஸ்டிங் டூல்ஸ் இருக்கும். அதாவது இந்த டெஸ்டிங் ப்ராசஸ் எப்படி நடத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நார்மலா ஃபர்ஸ்ட் டைம் அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணும் போதோ இல்ல ஃபர்ஸ்ட் டைம் அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணும் போதோ ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ஒரு 100 ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு வைங்களேன். புது ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது அந்த 100 ப்ராப்ளத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எக்ஸிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள டூல்ஸ்ல அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்ப்பாங்க. அதை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த 100 ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு புதுசா ஏதாவது ப்ராப்ளம் அவங்களுக்கு ஃபைன் பண்ண முடியுதான்னு பார்ப்பாங்க. ஃபைன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ஃபைன் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெஸ்டிங் டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த டெஸ்டிங் டீம் போய் கொடுத்துருவாங்க. அவங்க கண்டுபிடிப்பாங்க. அவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியலன்னா ப்ராப்ளம் எதுவும் இல்லை அப்படின்னு ஃபைன் பண்ணிட்டு கிளைண்ட் சைடு ப்ராடக்டை டெலிவரி பண்ணிடுவாங்க. இதுல மேஜரா யூசபிலிட்டி சார்ட்காம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த டெஸ்டிங்க்கு தேவையான ஒரு 1000 பேரை ரெடி பண்ணி 1000 பேரோ 10000 பேரோ எவ்வளவு பேரோ அது 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேருக்கும் ஒரே மென்டாலிட்டி இருக்காது. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு மரத்துல இருந்து வர பழத்தை கொண்டு போய் ஒருத்தட்ட குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃப்ரூட்டை வந்து அவர் ருசிச்சு பார்த்துட்டு சொல்ற ஃபீட்பேக் வந்து 10 பேரும் ஒரே ஃபீட்பேக்கை சொல்ல மாட்டாங்க, வேற வேற ஃபீட்பேக்கை சொல்லுவாங்க. இப்படிதான் அந்த டெஸ்டிங் ப்ராசஸ்ல வேற வேற ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சு அதை சால்வ் பண்றதுக்கு என்ன மெத்தட் அப்படிங்கறத பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த யூசபிலிட்டி சார்ட்காம் யாருக்கெல்லாம் டெஸ்டிங் வெப்சைட் டெஸ்ட் பண்ணணும் இல்ல அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணணும் இல்லாட்டினா ஏதாவது ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இந்த யூசபிலிட்டி.com-ல கொண்டு வந்து அவங்களோட ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணிடுவாங்க. இந்த யூசபிலிட்டி.com என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளே மாதிரி ரிமோட் யூசர்ட்ட அந்த இந்த மாதிரி நீ பண்ணு இப்படி பண்ணி இதுல உனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அந்த ரிசல்ட்டை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஸோ நமக்கு வந்து டெஸ்டிங்கை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா ஸ்டெப் 1-ல போயிட்டு இப்படி பண்ணு, ஸ்டெப் 2-ல போயிட்டு இப்படி பண்ணு, ஸ்டெப் 3-ல போயிட்டு இப்படி பண்ணு, ஸ்டெப் 4-ல போயிட்டு இப்படி பண்ணு, ஸ்டெப் 5-ல என்ன அவுட்புட் கிடைக்கும் அந்த அவுட்புட்டை எனக்கு சென்ட் பண்ணு இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னீங்களே நம்ம ரொம்ப ஈஸியாவே இதை செஞ்சு முடிச்சிருவோம். நமக்கு வந்து சாதாரணமா இதை டெஸ்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளால செஞ்சு கொடுக்க முடியாது. ஆனா அவங்களே ஒரு 5 ஸ்டெப் ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அந்த 5 ஸ்டெப்போட முடிவுல உனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அந்த ரிசல்ட் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியாவே சென்ட் பண்ணிடலாம். அண்ட் சென்ட் பண்ணிட்டு அதுக்கு எவ்வளவு வருமானம் பாத்தீங்க அப்படின்னா $90 கொடுக்கறான் அப்படின்னு சொன்னா ஒரு 5 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சுட்டு நமக்கு ஒரு $90 அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இந்தியன் கரன்சி மதிப்புக்கு. ரொம்பவே ஈஸியாவே நம்ம ஏர்ன் பண்ணிடலாம். நிறைய பேர் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நினைக்கலாம் இவ்வளவு ஈஸியான ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க பண்றதுக்கு எதுக்கு இவங்க நமக்கு பே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். இப்படி ஈஸியான ஸ்டெப்ஸ் பண்றதுக்கு நமக்கு எதுக்கு காசு கொடுக்கணும், இதைத்தான் அவங்களே பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் நினைக்கலாம். விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு கம்பெனில ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும் போது அந்த அவங்க கிட்ட என்ன மொபைல் இருக்கு, அவங்க கிட்ட என்ன OS இருக்கோ அதற்கு ஓரியன்டா தான் அந்த மொபைல் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிருப்பாங்க. ஆனா யூசர் பாக்கும்போது இப்ப வந்து நம்மளே பாத்துக்கோங்க மொபைல் கம்பெனி எவ்வளவு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே ஒரு மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னு வைங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றோம் நீங்க அந்த அப்ளிகேஷன் வந்து எல்லா மொபைலுக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்க உருவாக்கி இருக்கிறதுனாலதான் நீங்க என்ன பிராண்டு இல்ல என்ன OS மொபைல்ல யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ரெட்மி மொபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அவங்க வந்து வேற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணும். நீங்க ஒரு ஒன் பிளஸ் மொபைல் இல்ல ஒரு ஆப்பிள் மொபைல் இல்லாட்டின்னா நோக்கியா மொபைலோ சோனி மொபைலோ இந்த மாதிரி என்ன
மொபைல் வச்சிருக்கீங்களோ ஒரு ஒரு மொபைலோட ஸ்கிரீன் சைஸ் அண்ட் ஒரு ஒரு மொபைல்ல இருக்கிற ஓஎஸ் அண்ட் ஒரு ஒரு மொபைல்ல இருக்கிற பிரைவசி செக்யூரிட்டி இதெல்லாம் பைபாஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க எல்லா மொபைலையும் வச்சு செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஆயிரக்கணக்கில் மொபைல் மாடல் இருக்கு, இந்த 1000 மொபைலையும் வச்சு அவங்க ஒன்னொன்னா செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதே இது இந்த usability.com கொண்டு போய் அவங்க ப்ராடக்ட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த usability.com இருக்கிற 1000 மெம்பர்ஸும் ஒரே விதமான கேட்ஜெட்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க, வேற வேற கேட்ஜெட்ஸ் தான் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த 1000 பேரும் ஒரு ஃபீட்பேக் கொடுக்காங்க அப்படின்னா ஒரே டைம்ல 1000 பேர் ரொம்பவே ஈஸியா அந்த ஃபீட்பேக் அவங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அந்த ரிசல்ட் கொடுக்கும் போது அந்த ரிசல்ட்டை கம்பேர் பண்ணி இந்த ரிசல்ட் மூலமா இந்த மெத்தட்ல ப்ராப்ளம் இருக்கா, அந்த அப்ளிகேஷன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதை சால்வ் பண்றதுக்கு அந்த டெஸ்டிங் டீமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்பவே ஃபாஸ்டாகவும் இந்த ப்ராசஸ் முடிச்சு அவங்க ப்ராடக்டை டெலிவரி பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த usability.com. இதனாலதான் இந்த usability.com டெஸ்டிங் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் யாரெல்லாம் டெஸ்டரா போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இந்த மெத்தட பத்தி பார்த்தாச்சு. அண்ட் இந்த மெத்தட்ல எப்படி நம்ம பணம் சம்பாதிக்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த usability.com அப்படிங்கறத ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த usability.com ஓபன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு தெரியும் ஸ்கேலபிள் அண்ட் கஸ்டமைஸ் யூசர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். இதுல வந்து நீங்க ஷெட்யூல் டெமோ அண்ட் வாட்ச் வீடியோ அப்படிலாம் இருக்கும், இதெல்லாம் கிளிக் பண்ணவே தேவையில்லை. ரோல் பண்ணீங்கன்னா usability.com யாரெல்லாம் கிளைண்ட், அதாவது பெரிய பெரிய கம்பெனி யாரெல்லாம் usability.com கிளைண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாட்டம் எண்டுக்கு வந்தீங்க அப்படின்னா கான்டாக்டுக்கு பக்கத்துல யூசிலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அந்த usility.com அபவுட் அஸ் கான்டாக்ட் அஸ் அண்ட் அதுக்கு அடுத்தால பி ரெடி டு பார்ட்டிசிபேட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பி ரெடி டு பார்ட்டிசிபேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கெட் பெய்ட் டு டெட்ஸ் வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு லிங்க்ஸ் ஓபன் ஆகும். இந்த லிங்க் ஓபன் பண்ணீங்கன்னா அந்த லிங்க்லயே உங்களுக்கு மூணு ஸ்டெப் ரொம்பவே ஈஸியா போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் அண்ட் ஏர்ன் மணி இருக்கும், ரெண்டாவது இன்டராக்ட் வித் வெப் ஆப் ஆர் மொபைல் ஆப் இருக்கும், மூணாவது கெட் பெய்ட் வயா பேபல் இருக்கும். அதாவது இந்த usability.com நமக்கு வரக்கூடிய பேமெண்ட் எப்படி வரும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேபல் யூஸ் பண்ணி தான் வரும். உங்ககிட்ட இது வரைக்கும் பேபல் அக்கௌண்ட் இல்ல அப்படின்னா ஒரு பேபல் அக்கௌண்ட ஓபன் பண்ணிக்கோங்க. எதுக்கு பேபல் அக்கௌண்ட ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த usability.com மட்டும் நான் பேபல் அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல போறது கிடையாது. நீங்க ஆன்லைன் ட்ரேடிங்ல எந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரி மேஜரா அவங்களோட பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாமே பேபலா யூஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்க இப்பவே உங்ககிட்ட இது வரைக்கும் ஒரு பேபல் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கூட நீங்க ஒரு பேபல் அக்கௌண்ட ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மெத்தட் மட்டும் இல்லை, நீங்க வேற எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் அதுல ஒரு பேபல் அக்கௌண்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பேபல் அக்கௌண்டோட தேவை இருக்கும். எல்லா வெப்சைட்டும் உங்களுக்கு இந்தியன் பேங்க் டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒரு ஒரு வெப்சைட்டும் ஆன்லைன் ட்ரேடிங்ல பேமெண்ட் மெத்தட்ல ஒரு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அதுல மோஸ்ட் காமன் வே ஒரு 99% பேர் யூஸ் பண்ற மெத்தட் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேபலா தான் இருக்கும். பேபல் அக்கௌண்ட் இது வரைக்கும் உங்ககிட்ட ஒரு பேபல் அக்கௌண்ட் இல்ல அப்படின்னா பேபல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க, அதன் மூலமா உங்களுக்கு பேமெண்ட் வந்து ஈஸியா கிடைக்கும். சோ நம்ம இப்ப இந்த லிங்க ஓபன் பண்ணிட்டோம். இந்த லிங்க ஓபன் பண்ணி பண்ணணும் அப்படின்னா யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸ்ல உங்களோட இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணிட்டு இல்ல ஐ கன்ஃபார்ம் அண்ட் ஐ அக்ரின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், அந்த ரெண்டு டிக்கையும் டிக் பண்ணிட்டு சைன் அப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. சைன் அப் பட்டன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணிட்டோம், நீங்க உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இந்த ரெண்டு நேமையும் பாஸ்வேர்டையும் உங்களோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். சோ இந்த மெசேஜ் நீங்க பார்த்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட இமெயில் ஓபன் பண்ணணும். இதுக்கு நீங்க எப்பவுமே ஆக்சஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு இமெயில் வச்சுக்கோங்க. அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த இமெயில ஆக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சும்மா ரேண்டமா ஆன்லைன்ல 5 minutes மெயில் அந்த மாதிரி ஆன்லைன்ல ரேண்டமா டெம்பரவரி மெயில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கு. அந்த மாதிரி டெம்பரவரி மெயில் எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நாளைக்கு ஏதாச்சும் நீங்க ஃபர்கட் பண்ணிட்டீங்க இல்ல உங்களுக்கு ரீகவர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் எனக்குன்னு ஒரு பர்சனல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அந்த பர்சனல் இமெயில இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க லாகின் பட்டனை கிளிக் பண்ணி டெஸ்டர் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டெஸ்டர் லாகின் அப்படிங்கறத கிளிக் பண்ணி நீங்க லாகின் பண்ணிட்டு usability.com லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ண உடனே அது என்ன கேட்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது உங்களோட ரொம்ப எல்லாம் அதிகமா டீடைல்ஸ் எல்லாம் கேட்காது. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், உங்களோட லாஸ்ட் நேம், அப்புறமாட்டு பேபிள் ஐடி அண்ட் நீங்க மொபைல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன விதமான மொபைல் யூஸ் பண்றீங்க, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன விதமான கம்ப்யூட்டர் யூஸ் பண்றீங்க அண்ட் என்ன விதமான வெப் ப்ரௌசர் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே டெஸ்டிங் பண்றதுக்கு என்னென்ன பேசிக் ரெக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும்
அந்த மாதிரி டீடைல்ஸ் தான் கேட்கும். அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு, ஸோ உங்களோட பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ஃபில் பண்ணிட்டு நீங்க சமையல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் ரெடி ஆயிரும். ஸோ நம்ம இப்போ சைன் அப் ப்ராசஸ் முடிச்சாச்சு. ஸோ சைன் அப் பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு usability.com இருந்து மெயில் வரும். அதாவது என்ன மெயில் வரும்னா, டெஸ்டிங் ஆப் உள்ள மெயில் வரும். வெப்சைட்டையோ இல்ல மொபைல் அப்ளிகேஷனையோ இல்ல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனையோ டெஸ்ட் பண்ற மாதிரி நமக்கு மெயில் வரும். அந்த மெயிலை ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, அந்த மெயிலேயே இந்த டெஸ்ட் ப்ராசஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து சைன் அப் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னு வைங்களேன், ஒரு மெயில் வரும். அந்த மெயில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்குன்னா, அந்த மெயில் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மேல டாஸ்க்னு போட்டு என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எத்தனாவது டாஸ்க் வருதோ அது இருக்கும். அது போக அது என்ன கேட்டகரி, அந்த வெப்சைட் என்ன, டெஸ்டிங் மெத்தடை முடிக்கிறதுக்கு மினிமம் டு மேக்ஸிமம் எவ்வளோ மினிட்ஸ் ஆகும், அண்ட் எவ்வளோ அதுக்கு நமக்கு பே அவுட் பண்ணுவாங்க, அதாவது அதற்கான சம்பளம் நமக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு PDF ஃபைலாகவே நமக்கு ரொம்ப ஈஸியாகவே எல்லாருக்கும் புரிகிற வகையில் மென்ஷன் பண்ணி ஒரு PDF அனுப்பியிருப்பாங்க. அந்த PDFலேயே இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈஸியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு PDF ஃபைல் காமிக்கிறேன். இந்த இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டாஸ்க்கை 5-10 மினிட்ஸில் முடிக்கணும், அண்ட் 5-10 மினிட்ஸில் முடிக்கிறதுனால நமக்கு எவ்வளோ பே அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $90 கொடுப்பாங்க. அண்ட் அந்த $90 நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டெப் ஒன்ல போயிட்டு, ஸ்டெப் ஒன்ல தெளிவாக போட்டிருக்காங்க, ப்ரௌசர்ல போயிட்டு இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு டெஸ்டரா இந்த PDFல இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணா நமக்கு $90 கிடைச்சிடும். இந்த ஸ்டெப்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு ஈஸியான ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, etsy.com ப்ரௌசர்ல ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓபன் ஏ நியூ ப்ரௌசர் டேப், விசிட் etsy ஆபிஷியல் வெப்சைட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, அந்த வெப்சைட் நமக்கு ஓபன் ஆன உடனே அந்த வெப்சைட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும். நம்மளோட மொபைல்லையோ கம்ப்யூட்டர்லயோ எதுல நம்ம அந்த வெப்சைட் ஓபன் பண்றோமோ அந்த வெப்சைட் அந்த டிவைஸ்ல இருந்து நம்ம ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும். அண்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டு அடுத்தால நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வெப்சைட்ல போயிட்டு கிளாத்திங் அப்படிங்கிற கேட்டகரியில, உமன் கிளாத்திங் அப்படிங்கிற செக்ஷன்ல போயிட்டு ட்ரெஸ்ஸஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணோன்னா நமக்கு ஆன்லைன் ஷாப்பிங்ல எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் ரொம்பவே ஈஸியான மெத்தட், கிளாத்திங் கிளிக் பண்ணிட்டு உமன் கிளாத்திங் கிளிக் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸஸ் கிளிக் பண்ணணும். யார் வேணா பண்ணலாம், இதுக்கு நமக்கு தனியா ஒரு ஸ்கில்லோ இல்லைன்னா ஒரு ஸ்பெஷல் ஏதாவது ஒரு கல்வி தகுதியோ தேவைப்படுங்கிறது தேவையில்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபில்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்பெஷல் ஆஃபர் செக்ஷன்ல ஃப்ரீ ஷிப்பிங், ரெடி டு ஷிப்ல பிசினஸ் டே, பிரைஸ்ல எனி பிரைஸ், சைஸ்ல 0, கிளாத்திங் ஸ்டைல்ல கோத்திக், அண்ட் இந்த மாதிரி ஒரு பேசிஸ்ல செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில்டர் ஆப்ஷன்ஸ்ல என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் சைட்ல இருக்கும், உங்களுக்கே தெரியும். நம்ம ஈஸியா ஃபில்டர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது, அந்த ஃபில்டர் பண்ணிட்டு சர்ச் கொடுக்கணும். நம்ம சர்ச் கொடுத்தோன்னா நமக்கு நிறைய ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்த பிறகு அடுத்த ஸ்டெப்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிரீன் சாஃப்ட்வேர் ரிங் அப்படின்னு சொல்லி சர்ச் ஆப்ஷன்ல சர்ச் பாக்ஸ்ல சர்ச் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருதோ அதுல அந்த ரிங்குக்கு எவ்வளவு விலை கிடைக்குதோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான், இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் இப்போ ஒரு ஸ்கிரீன்ஷாட் இந்த ரெண்டு ஸ்கிரீன்ஷாட்டையும் எடுத்து அனுப்பிட்டோம் அப்படின்னாலே போதும், அவங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிட்டு நமக்கான $90 ரொம்பவே ஈஸியா நம்மளோட பேபல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. நீங்க நினைக்கலாம், இதுதான் யார் வேணா பண்ணலாமே, எதுக்கு இதுக்காண்டி நமக்கு பேமெண்ட் அவங்களுக்கு அதுக்கு பயனுள்ளதா இருக்கலாம். உங்களுக்கு என்ன எரர் வருதுன்னு பார்த்தாதான் அவங்க அதுக்கு பிறகு சால்வ் பண்ண முடியும். நீங்க என்ன பிரவுசர் யூஸ் பண்றீங்க, இந்த பிரவுசர்ல இந்த எரர் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் அவங்களால சால்வ் பண்ண முடியும். ஒரு மெத்தட கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே, ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சால்வ் பண்ணுன்னு யாராலையும் சொல்ல முடியாது, அண்ட் அதை சால்வ் பண்ணவும் முடியாது. ஸோ ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை சால்வ் பண்றதுக்கு ஈஸி. அந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க அவங்களுக்கு பயம்
பயன்படுத்துறதுனால உங்களுக்கு $90 பேமெண்ட் கொடுக்கறாங்க. இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியான டாஸ்க். இது வந்து நான் உங்களுக்கு பேசிக்கா காமிச்சிருக்க ஒரு டாஸ்க். இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியான டாஸ்க் உங்களுக்கு மெயில்ல வந்துகிட்டே இருக்கும். நீங்க ஒரு ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண அந்த டாஸ்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு $5, $10, $90 அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த டாஸ்க் பேஸ் பண்ணி உங்களுக்கான பேமெண்ட் ரொம்பவே ஈஸியா அவங்க பேபால்ல சென்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரியே இந்த மெத்தட் சிம்பிளான மெத்தடா இல்ல கஷ்டமான மெத்தடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் சொல்லணும். ஒருவேளை இந்த மெத்தட் பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்து நீங்க நிறைய ஏர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்துறதுல உங்களுக்கு டவுட் அண்ட் ஏதாவது ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, என்னால முடிஞ்ச அளவு அதை சால்வ் பண்ண நான் ட்ரை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.